ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர்கே சிந்தி கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டூ டைப்ஸ் ஆஃப் ரவா லட்டு தான் பார்க்க போகிறோம். ஒன்று சுகர் வச்சு பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் வச்சு பண்ண போகிறோம். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்கே சிந்தி சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தீபாவளி ஸ்நாக்ஸ்னால் கார வகைகளோ இனிப்போ நிறைய டைப்ஸ் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து ஸ்நாக்ஸ் தான் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதில் ஒன்று தான் இப்போ பார்த்திங்கன்னா ரவா லட்டு, அதாவது சுகர் வச்சு ஒரு ரவா லட்டு, வெல்லம் வச்சு ஒரு ரவா லட்டு. எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை கிலோ ரவை எடுத்திருக்கேன். வந்து நல்ல இந்த அடிகனமான பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. நல்ல இந்த மாதிரி நல்ல உப்புமாக்கெலாம் யூஸ் பண்ணணும்ல, நைஸ் ரவை, அதை தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நல்ல இந்த மாதிரி வறுத்துட்டு நான் ரெண்டு பாகமாக அதை பிரிச்சிருக்கேன். ஏன்னா நம்ம ரெண்டு டைப்ஸ் ஆஃப் பண்ண போகிறோம்ல, அதனால் நான் அளந்து எடுத்துக்கிட்டேன். இதுக்கு ஒரு கப், அதுக்கு ஒரு கப்புன்னு சொல்லி நல்லா ரெண்டுமே அளந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுகர் வச்சு பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நம்ம வெள்ளம் வச்சு பண்ணலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டில் வந்து நம்ம வறுத்த ரவையை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதை நல்லா ஃபஸ்ட்டில் வந்து பவுடர் பண்ண போகிறோம். கூட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு ஏலக்காவும் நம்ம வாசனைக்காக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுகர், சுகரோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் ரவைக்கு நான் முக்கால் கப்பு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதிகம் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லை குறைய வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்ல ஃபைன் பவுடராக நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. அது கூட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு கப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் கொப்பரை தேங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் தேங்காய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வானையில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கொப்பரை தேங்காய் ஆட் பண்ணதுனால வறுக்கலை, டைரெக்டாக அப்படியே நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக நெய் விட்டு தான் இதை கிளற போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் எடுத்திருக்கேன், அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ரவையில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பால்ஸ் மாதிரி இப்போ பிடிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய் உருகட்டும். இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கேஷ்நட் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் ஆட் பண்ணதுனால நான் இன்றைக்கி கேஷ்நட் ஆட் பண்ணல. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு இந்த நெய்லே கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் விட்டு கூட நீங்கள் கிளறிக்கலாம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரவா லட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம், எதுவுமே கெட்டு போகாது. நம்ம பால் விட்டு பிசைஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரெண்டு நாளில் காலி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நெய் விட்டு சூப்பராக கிளறியாச்சு. இந்த மாதிரி பிடிக்கிற ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு வந்துக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறது கஷ்டம் இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக பிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி பார்த்திங்களா கரெக்டாக இருக்குது எனக்கு பிடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி சூப்பராக இருக்குது பார்த்திங்களா, நல்லா குண்டு குண்டாக நல்லா உருண்டையாக நல்ல பால்ஸ் மாதிரி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா ரவையுமே இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரவா லட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக நீங்கள் நான் பண்ணுற மாதிரியே ரவா லட்டு செஞ்சு சூப்பராக சாப்பிட்லாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம வெல்லம் வச்சு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் எடுத்துருக்கேன், அதில் ஒரு 150 கிராம் இருக்கும் வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். அதாவது அந்த வெல்லம் வந்து கரையணும், அவ்வளோதான். பாகு பதம் எதுவுமே நம்மளுக்கு வேண்டாம். அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல வெல்லம் கரைஞ்சிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டீனரில் வச்சு நல்லா வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு அதே பேனில் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெல்லம் வச்சு ரவா லட்டு செய்ய போகிறோம். இது வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வடிகட்டின வெள்ளத்தை அதிலே ஆட் பண்ணிவிட்டு இதில் கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா தேங்காய் திருவல். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள்ஸ்பூன் இருக்கும் நான் தேங்காய் திருவல் ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல கொப்பரை தேங்காவை நல்லா காய்ச்ச தேங்காவை எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈரப்பதம் இருக்காது அதில், அதனால் கொஞ்சம் நம்மளுக்கு கெட்டு போகாது, ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதனால தான் கொப்பரை தேங்காய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ரவையை நம்ம அரைச்சிக்கலாம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏலக்காய் வாசனைக்காக ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வேர்கடலை, நீங்கள் கேஷ்நட் கூட வேர்கடலைக்கு பதில் நீங்கள் கேஷ்நட் கூட ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நானைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்கடலை தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இந்த மாதிரி நல்ல ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ரவையை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வெள்ளம் வந்து இப்போ நல்லா தண்ணியாக வச்சுக்கணும், ஏன்னா நம்மளுக்கு காணாமல் போயிடக்கூடாது இல்லை, அதனால் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து ரவை வந்து நல்லா தண்ணி உரியும், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக எல்லாமே தண்ணி வந்து நம்மளுக்கு விட்ட தண்ணி கரெக்டாக இருக்குது. மேலாக கொஞ்சம் வாசனைக்காக 2 ஸ்பூன் நான் நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டு நல்லா எல்லா பக்கமும் அந்த நெய் படுற மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம பால்ஸ் மாதிரி உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ பார்த்திங்களா அந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் ஆறணும், சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம பால்ஸ் பிடிக்கணும். கொஞ்சம் ஆறட்டும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கொஞ்சம் ஆறிட்டு இப்போ பால்ஸாக பிடிச்சிக்கலாம். நல்லா குண்டு குண்டாக அதே மாதிரி நம்ம சுகர் வச்சு பண்ணோம்ல ரவா லட்டு அதே மாதிரி இதுவுமே நல்லா குண்டு குண்டாக உருட்டி அழகாக பிடிச்சிக்கிட்டோம்னா பார்க்க சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா நம்மளுக்கு எல்லா ரவையுமே இந்த மாதிரி பால்ஸாக உருட்டிக்கிட்டோம், ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த தீபாவளிக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆர்கே சேர்ந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.